Hey guys, welcome back to another video. Hope you are doing great. Actually, double great again. என்னன்னா இப்போ நம்ம வந்து பரதம்பரா போயிருந்தோம் பைக் ரைடு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வ்ளாக. நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டேன், நீ பத்திரமா போயிட்டு வரலாம் சொன்னீங்க. தட் வாஸ் சோ 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 ஃபக்கிங் ஸ்வீட். அண்ட் அதுக்கப்புறமா மே மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பெங்களூர் போயிருந்தோம். ஒரு 3-4 டேஸ் நம்ம பெங்களூரில் இருந்தோம். அந்த டைமில் வந்து எடுத்த ஃபுட்டேஜ், பெங்களூர் ஃபுட்டேஜ் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆயிடுச்சு. ஃபைல்ஸ் எல்லாம் கரப்ட் ஆயிடுச்சு. என்கிட்ட அந்த எஸ்டி கார்டு எடுத்துனு அந்த சிஸ்டமில் போட்டு இந்த இது பண்ணி பார்க்கும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அப்போ வரும்போது என்ன இருந்ததுன்னா ஃபார்மேட் ரெக்கமெண்டட் அப்படின்னு வந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியல. திருப்பி கேமராவில் எடுத்து போட்டு பிளேபேக் பார்க்கலான்னு பார்த்தா அப்பயும் பார்க்க முடியல. எஸ்டி கார்டு ஏரர்னு வந்தது. இந்த மாதிரி என்னென்ன விஷயம்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுட்டேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வரக்கூடாதோ அது எல்லாமே எனக்கு வந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுங்க ரிட்ரீவ் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ண முடியல. அதை ரிட்ரீவ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அது வந்து நானும் 2-3 பேர்கிட்ட டெக்னீஷியன்ஸ் கிட்டலாம் கொடுத்து பார்த்துட்டேன், ரிட்ரீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அண்ட் இப்போ வந்து மேயோட மிட்டில் இருக்கோம், மிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்சில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து திருப்பி ஒரு பெங்களூர் ட்ரிப் போடுறோம். அண்ட் இந்த வாட்டி வந்து பை ரோடு. போன வாட்டி வந்து ட்ரெயின்லலாம் போனோம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரெயினில் போகணும்னு சொல்லிட்டு வ்ளாக்லாம் போட்டுருவோம் சார். அதை நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்கேன். அதை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். வேணா நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியான அந்த ஹைலைட்ஸோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இந்த வாட்டி வந்து பெங்களூர் வந்து போன வாட்டி என்னென்னலாம் கவர் பண்ணணும் மோஸ்ட்லி அதெல்லாமும் கவர் பண்ண பார்க்குறேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் கவர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா நான் போன வாட்டி நிறைய பேர் சஜஷன் சொல்லியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில், நான் ஸ்டோரி போட்டதுக்கு நிறைய பேர் சஜஷன் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் நான் வந்து சிலதை பார்த்தேன், சிலதை பார்க்கல. ஸோ இந்த பார்த்ததெல்லாம் இன்னொரு வாட்டி பார்த்துற வேண்டியதான், பார்க்காத போய் பார்த்துற வேண்டியதாங்க. ஏன்னா நம்ம கேட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, அதுக்கு மரியாதை கொடுத்த போலன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதுக்காகவேங்க ஸோ சாரி. ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் தொலைஞ்சு போனது வந்து என்னால் அதை வந்து திருப்பி அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிடுங்க. அது என்ன சொல்கிறது தெரியல எனக்கு, அப்புறம் கடுப்பாயிரும். அது என்னடா ஃபுட்டேஜ் இவ்வளோ எடுத்துகிட்டு தொலைஞ்சு போச்சு, அதை யூஸ் பண்ண முடியலன்னும் போது போனோம் வந்தோம் அதெல்லாம் வந்து இது ஒரு சரி ஓகே. அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏதோ குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதாங்க. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கார்டில் எடுத்து வைக்கிற மாதிரி இல்லைனா ரெண்டு ஸ்டோரேஜில் டக் டக்குன்னு மாற்றுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் அடிக்கடி போட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஃபுட்டேஜ் இது இல்லைனா அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கும். அதுதாங்க பண்ணணும், இந்த இதெல்லாம் இருக்கும். சரி ஓகேங்க. நம்ம வந்து மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு 6:30 ஆகுது. அண்ட் கிளைமேட் வந்து பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. க்ளவுடி. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு கிளைமேட்டு. கிளம்புறோம், தட்டுறோம், தூக்குறோம். இந்த வாட்டி பை கார் பை ரோட் போகிறோம். வேற லெவல் பண்ணுங்க மக்களே, மக்களே, மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பாருங்க. ஏன் ஸ்டார்ட் சரிடா? பெங்களூரோட சீன் போடலாம் நினைச்சல முடிஞ்சா. எவ்வளவு ஃபைன் கட்டினா யூடியூப் சேனல் நிறுத்திக்கிறோம். எவ்வளவு ஃபைன் கட்டின சொல்லு. இது இப்போதைக்கு பேசுறது வந்து பெங்களூர் டிராபிக் போலீஸ பத்தி பேசிட்டே இருக்கு. எவ்வளவுடா ஃபைன் கட்டின? 200 ரூபாயா? 2000 ரூபா. அதுக்கு ஸ்லிப்பு கொடுத்தா செல்லாம் கொடுத்தாங்கல்ல. அப்புறம் என்ன மக்களே, நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கோம். கட் பண்ணி இங்கே நேராக வந்தால் நாங்கள் பெங்களூரு வரங்க. தெருவில் உட்காந்துருக்கோம், தெருவில் உட்காந்துக்கிட்டு இருக்கோங்க. பொயினிங்லாம் விளையாடுது. தெருவில் உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம எதுக்கு ப்ரோ உட்காந்துருக்கோம்? சும்மா சொல்லுங்க. எப்படி நான் கேமரா கன்வெர்ட் பண்ணி காட்டுவேன்? பைக்கில் சைலன்சர் மாற்றலாம். ஏன் மாத்துறீங்க? நல்லா தானே இருந்து சவுண்டு. சவுண்டு நல்லா தான் இருந்துச்சு. போலீஸ் பிடிக்கல. பெங்களூர்ல வந்து ஒயில் போர் எக்ஸாஸ்ட் வச்சு வண்டி ஓட்டி 500 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு வந்திருக்காப்ல. அதோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இதை மாத்திரம் இல்லை அடுத்தடுத்த இடத்துல வந்து ஃபைன் போடுவாங்க பெங்களூர்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க வந்து இதோ புல்லட்டுக்கு சைலன்சர் மாத்த வந்து உக்காந்துருக்கோம். இங்க இப்படி 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 உக்காந்துருக்கோம் தெருல. எங்க கூட்டு உட்காரச்சீரை பத்தியா நீ?
ஐயோ ஐயோ, அதாங்க நீங்கள் நாங்கள் பெங்களூர் நான் காலையில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன், பட் ஆனால் அதுக்கப்புறமா நான் பெருசாக ரொம்ப எடுக்கவே இல்லை, நான் அதுக்கப்புறம் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கவே இல்லை. ஜஸ்ட்டு சில இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் சில வீடியோஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன், அது இன்ஸ்டாகிராம் என்னோட பேஜில் பாருங்கள், அது கீழே லிங்க் இருக்குது, பெங்களூருன்ற ஹைலைட்ஸில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒயில் போர் மாற்றிருந்தார், இப்போ ஒயில் போரை எடுத்துகிட்டு இப்போ திருப்பி அங்கே ஸ்டாக் போட்டிருக்கோம், அதுதான் ஸ்டாக்கானு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா சைஸே கொஞ்சம் பெருசாக இருக்கா, மட்டும் மூணு சைலன்ஸ் இருக்கேன், ஒன்று ஒயில் போர், இன்னொன்று ஷார்ட் பாட்ஸ்ன்னு, மூணாவது ஸ்டாக்கு தான். இந்த பைக்கில் வந்து ஸ்டாக்கோட தான் கொடுத்துருப்பாங்க, ஸ்டாக் இல்லாமல் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ அதை மட்டும் போட்டுன்னு நாங்கள் திருப்பி ஹோட்டலுக்கு போனோம். மக்களே இப்ப நம்ம வந்து இங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ரூம்ல வந்து ஈவினிங் வந்து ரெடி முன்படுத்துறீங்க என்னன்னா வந்து நம்ம ஃபுட்டேஜ் சொல்லலாம், அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அண்ட் நம்ம வந்து ரூம்ல இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறோம், இன்னைக்கு சும்மா வெளில போகலாம்னு சொல்லிட்டு எங்கே போகிறோம்லாம் தெரியலங்க, இந்த வீடியோக்கு ஒரு தீமோட ஆரம்பிக்கலாம் பார்த்தா எங்கே போகிறோன்னு தெரியல. ஸோ அதனால அது ஒரு இதுவும் ஆரம்பிக்க முடியல, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போவோம், என்னென்ன இருக்கும் அப்படியே ஷூட் பண்ணுவோம், அது அப்படியே வந்து இன்னைக்கு ஒரு பிளாக் வைக்கும். ஓகேங்களா, சரி ஓகே கிளம்பலாங்க, நான் ஃபுல்லாக நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பியாச்சுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு ரூம் டூர் எல்லாமே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? இப்போதைக்கு லீவ், சரிங்களா? கிளம்புவோம், முதல் நாள் ஈவினிங் என்ன எப்படி போகுது என்ன போகுதுன்றதுலாம் தெரியல, தெரிக்கிறோங்க. போய் சும்மா ஜாலியாக சுற்றி பார்க்க போகிறோம், நாளை காலிலேருந்து எனக்கு லான் இருக்கு, அந்த ஈவினிங் வந்து நைட் வந்துட்டு சொல்கிறோம். எங்கேக்கு மேப் போட்டிருக்கு? ராஜாஜி. என்ன என்ன கடைக்கு? எம்எல்ஏ கேமரா போட்டது ஷை ஷை. என்ன கடைக்கு? என்ன கடைக்கு? என்ன ஜூஸ்? மம்பளம். கடை பேர சொல்லு தாயே. சாகர் ஜூஸ் சென்டர். நான் சுத்தி சுத்தி கேட்டுருக்கேன், சாகர் ஜூஸ் சென்டர் ராஜாஜி நகர். எங்களுக்கு வேற மாம்பழம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு 8 கிலோமீட்டர் போறாங்க. 13 கிலோமீட்டர் ஆச்சு. எவ்வளவு நேரம் டைம்? 36 நிமிஷம் எங்க போச்சு? அப்படி காமிச்சு ஜூம் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன்டா ஸ்பாயிலர், ஸ்பாயிலர் டாக்ஸிக்கா சொல்றாங்க. அதாவது நாங்கள் கோரமங்கலால ஸ்டார்ட் பண்ணோம், இது வந்து இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ராஜாஜி நகர். ராஜாஜி நகர் எங்க இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த மெஜஸ்டிக் தாண்டி இருக்கு. ரூட் ரொம்ப குழப்பமான ஒரு ரூட்டுங்க, கிட்டத்தட்ட 40-45 முறுக்கு போட்டுலாம் வந்தோம் நாங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். 4-5 பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கடை. இந்த கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா சாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஷாப் அது, மில்க்ஷேக் ஜூஸ் அது சொல்லிட்டு. அங்க வந்து மேங்கோ மில்க்ஷேக் தான் பயங்கர ஃபேமஸ்னு சொன்னாங்க. அந்த ஒரு மேங்கோ மில்க்ஷேக்கை டேஸ்ட் பண்ணுறதுக்காக 45 நிமிஷம் டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வந்துருக்குறோம். ஸோ அந்த கடைக்கு தான் உங்களுக்கு போகிறேன். எனக்கு தெரியாதுங்க, என்ன வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நம்ம போகிறோம், அவ்வளோதானுங்க. நம்ம கோகுல் எப்பவும் போல லைட்டாக சொதப்பிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் கரெக்டான ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம், ஆனால் தப்பான எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸாக ஒரு 5-10 மினிட்ஸ் ஆஃப் டிரைவு இதே தருவான். அந்த கடைசியா அங்கே போகணும், திருப்பி வண்டியை யூ டர்ன் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு. போயிட்டு நாங்கள் கரெக்டாக அது ரெஸ்டாரண்ட் போயிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுறோம். அது சின்சியர்னா வருஷத்துலேருந்து தெரியுமா இருக்கு, பார்த்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்காங்க, அது ஏன்னா நாங்க ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம், அதை காட்டுற பாருங்க. இங்க பாருங்க இந்த கூட்டத்தை, இந்த ஒரு கடைக்கு இவ்வளவு கூட்டங்க. இதர இதர
விடவும் பாசிபிளியா அட 62 ட்ரெயின் சொல்லிருக்காங்க 60 கால் டிக்கெட் இருக்காங்க நல்லா புண்படுத்தாதீங்கடா Thank you. பாபா பாபா ஜி பூனை கட்டுற பாஸ்கர் சிலவங்க வந்து செம்ம கூட்டமா அதனால எங்களால் நாங்கள் எதுவுமே பேசவே முடியல. அதை இங்கே பாருங்க, மாம்பழம் மாம்பழம் இந்த திக்கான அந்த மில்க் ஷேக் பிளஸ் அந்த மேலே ஃப்ரெஷ் க்ரீம் இவ்வளோ பண்ணி வந்து இதெல்லாம் வாங்கினா ஸ்பூன் ஃப்ரீ. நாங்கள் அங்கே எதுவும் பேசலாம் சொல்லிட்டு நான் என்ன பண்ண சரி வாங்க காரில் போய் பேசலாம் சொல்லிட்டு ஸ்பூன் வேறு எடுத்துருந்தோம். இன்னொரு ஸ்பூன் அதை வந்து வீட்டில் போயிட்டு அந்த பார்சல் ரிவ்யூ பண்ணுறது வந்து நாங்கள் திருப்பி கொடுத்துருவோங்க. இது எப்படி நாளைக்கு வந்து கொடுத்துருவோம். அது மாதிரி இதை பார்த்தாமல் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நாலு வந்து நாங்கள் பார்சல் வேறு வாங்கியிருக்கோம். ஒரு கிளாஸ் வந்து எவ்வளோ 150 போன போன பின்னாடி அடிக்கிறான். ஆமா முதல்ல